ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நாளாச்சு பேசி. நிறையா ரஷ்யா உக்ரைன் பற்றி பேசின்னு இருக்கோம். ஸோ இந்த போருக்கு இன்றைக்கி 60 நாள் பக்கம் வந்தாச்சு. இதுக்கு மெயின் காரணம் நான் ஆரம்பத்துலேருந்தே சொல்லியிருக்கேன், அமெரிக்கா தான். இன்றைய வரைக்கும் அது நிறுவனமாகிட்டே இருக்குது. உலக நாடுகள் கொஞ்சம் பேர் புரிஞ்சாலும் அமெரிக்கா கையிலேயே அணுகுண்டு இருக்குன்னு பயப்படுறான். ஐரோப்பிய ஒன்றியமாக இருக்கட்டும், நேட்டோ நாடுகளாக இருக்கட்டும், எல்லாரும் வந்து அவங்ககிட்டையும் அணுகுண்டு இருக்குன்னு பயப்படுறான். அதனால் இப்போது வந்து என்ன நடந்துகிட்ருக்குங்கிறத இப்போ பார்க்கலாம். இப்போது நேட்டோ நாடுகள், அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஐரோப்பிய ஒன்றியம், அமெரிக்கா, பிரிட்டன் மூளைக்கு மூளை ஆயுதமாக கொண்டு வந்து குமிக்கிறானுங்க. ஆயுதம் தாங்கிய போர் விமானத்தை சுட்டு வீழ்த்திட்டாங்க. இன்னும் நிறையா வந்து நேட்டோ நாடுகள்லேருந்து வருது. ஆனால் நேட்டோ நாடுகள்லேருந்து கொடுத்தது வந்து பழைய ஆயுதம்னு சொல்கிறான். யார், ஜெலன்ஸ்கி சொல்கிறான், பழைய ஆயுதங்களை கொடுத்துட்டாங்க, அதனால் எங்களால் ஒன்றும் பண்ண முடியல அப்படிங்கிறா. அடுத்தது அமெரிக்கா, எப்பயாவது வந்து ஜெலன்ஸ்கி வந்து நியூட்ரல் ஆகலாம், ரஷ்யா கூட அடிபணிஞ்சு போகலாங்கிறப்ப $800 மில்லியன் அப்படிங்கிறான் ஜோ பைடன். உடனே அனுப்புகிறார், $800 மில்லியன் தோந்துக்கோ, 500 மில்லியன் உனக்கு வந்து இது போர் ஆயுதங்களை கொடுக்குற, 500 மில்லியனுக்கு போர் ஆயுதங்கள் நல்லா கவனித்து பாருங்கள். எப்பையெல்லாம் அவன் சோர்ந்து போய் அவன் சரண்டர் ஆகலாம், பேச்சுவார்த்தைக்கு வரலாங்கிறப்ப ஜோ பைடன் பணம் அனுப்பிகிட்டே இருக்கார். இதுலேருந்து என்ன ஃப்ரெண்ட்ஸ் தெரியுது, இந்த போரை வளர்க்குறானுங்க. போரை வளர்த்தா மட்டும்தான் அவனுடைய உற்பத்தி ஆயுதம் அது பணம் அவனுக்கு இருக்கிற ஒரு நல்ல பேரை வளர்த்துக்கலாம். ஆனால் அவனுக்கு வந்து ஜோ பைடனுக்கு இப்போ நல்ல பேர் கிடையாது. அங்கே 40% வந்து பொருளாதாரம் விழுந்துருச்சு. இன்றைக்கி இன்றைய நிலைமையில் பிரிட்டனுடைய பொருளாதாரமும் விழற கட்டத்தை தான் இருக்குது. ஆமாம், நீங்கள் அடுத்தவனுக்கு ஆப்பு வச்சிங்கன்னா இதான் நடக்கும். ஏன்னா இது என்னன்னா, இதில் முக்கியமாக ஒரே ஒரு விடயம் பார்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ். என்னன்னா, ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், அந்த நியூ நாஜிக்கல் அப்படின்னு இமானுவல் மேக்ரம்கிட்ட பேசினார் பிரான்சிய அதிபர். இமானுவல் மேக்ரம்கிட்ட என்ன சொன்னார், நியூ நாஜிக்கலை அழிக்கணும்னார். நியூ நாஜிக்கலை அழிக்கணும், அவன் யார், எப்படி உருவானா என்னங்கிறத இப்போ பார்த்துடலாம். நியூ நாஜிக்கல்ங்கிறது இவன் வந்து ஒரு ஃபுட்பால் பிளேயர் அங்கே, எங்கே, உக்ரைனில். அப்புறம் வந்து ஃபுட்பால் பிளேயராக இருந்து அசோ பட்டாலியன், 2018 அந்த போர் நடந்தது, இது சிரியாவில், அந்த கிரிமியா, சாரி கிரிமியாவில் போர் நடந்தப்போ இவங்க அடிக்கிற அடி, ரஷ்யாவுடைய கிளர்ச்சி படைகள் அடிக்கிற அடியை பார்த்துட்டு எல்லாம் பின்வாங்கி ஓடிட்டான். ஆனால் அந்த அசோ பட்டாலியன் திரும்பி வந்து 6 நாள், நல்லா தெரிஞ்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ், 6 நாளில் கிரிமியா, அந்த டோன்பாஸ், மரியப்போல் நகரத்தை மீட்டுட்டானுங்க 6 நாளில். அப்போ தான் அந்த ரஷ்ய அதிபர், அந்த யார், அந்த அசோ பட்டாலியன்கிறது யார் அப்படின்னா, அசோ பட்டாலியன் இவன் தான் ஃபுட்பால் பிளேயர், ட்ரைனிங் கொடுத்து ஜெர்மனியில் ட்ரைனிங் கொடுத்துருக்கானுங்க. இஸ்ரேல் ஒரு யூதர், இஸ்ரேலுன்னு வந்து ஆயுதங்கள் நிறைய கொடுத்துருக்காங்க, அவன் ட்ரைனிங் கொடுக்கல. இவனுங்க அமெரிக்காவுக்கு போக ட்ரை போயினு அமெரிக்காவுக்கு போயிட்டானுங்க இது ஆயுத பயிற்சி எடுக்கிறதுக்கு. ஆனால் அமெரிக்காவில் இவனுங்க வந்து ஒரு தீவிரவாத குரூப்பு, இவனுக்கு நாங்கள் இது வந்து ட்ரைனிங் கொடுக்க மாட்டோம்னு எதிர்த்து பேசுனதுனால திரும்பி வந்துட்டான். ஆனால் நேட்டோ நாடுகளில் நிறைய நாடுகள் இவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்துருக்கான். அசோ பட்டாலியன், அசோ நாஜிக்கல், இவன் பேர் தான் அசோ நாஜிக்கல். இப்போ இவனுங்களால் தான் என்ன பண்ணார், மரியப்போல்ங்கிற இவனுங்களுடைய ஆதிக்கம் பூரா மரியப்போலில் இருந்தது, மரியப்போல் நகரத்தை தொலைச்சி எடுத்துட்டார். மரியப்போல் தான் இவனுடைய ஆதிக்கம் ஃபுல்லாக, அசோ பட்டாலியன் அதான் நியூ நாஜிக்கல், இவனுங்க ஃபுல்லாக இருந்தது பூரா அங்கே தான். ஃபஸ்ட்டு வந்து அவர் வந்து உக்ரைனை இன்றைக்கி வந்து கொடுத்துருக்காங்க, இன்றைய ஸ்டேட்டஸு, உக்ரைனை கைப்பற்றணும்னு இல்லை, ஃபஸ்ட்டு வந்து அவங்க டோன்பாஸும் இந்த மரியப்போலையும் பிடிக்கணுங்கிறதா அவருடைய எண்ணமே. ஏன்னா இவனுங்க ரஷ்யாவுடைய, ரஷ்ய மக்களுக்கு நிறைய தொல்லை பண்ணியிருக்கானுங்க. அதாவது ரஷ்யாவுக்கு ஆப்போசிட்டாக நிறைய வேலைகளை ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அந்த அசோ பட்டாலியன் குரூப் இராணுவம் பண்ணதோ இல்லையோ, இந்த அசோ பட்டாலியன் பயங்கரமான வேலைகளை பண்ணியிருக்கானுங்க. அதனால தான் இதுக்கு பல முறை வந்து அவர் முறையிட்டு பேசியிருக்காரு, அமெரிக்கா, பிரிட்டன் எல்லாத்தையும். யாரும் இவன் ஒரு தீவிரவாத அமைப்புன்னு தெரியும், இருந்தாலும் பரவாயில்ல இருந்துட்டு போட்டோம், ரஷ்யாவை எதுக்கட்டுமே அப்படின்னு சொல்லி தான் பண்ணிட்டானுங்க. அதனால் இந்த அசோக் பட்டாலியனை ஒழிக்கணுங்கிற ஒரே காரணத்துக்காக தான் மரியப்போல் இன்னைக்கு தொலைச்சி எடுத்துட்டாரு. இன்னைய கண்டிஷனில் மரியப்போல் ரஷ்யா கண்ட்ரோலில் வந்துருச்சு, புரியுதா? அப்போ அந்த கிரிமியா ஈஸியாக ரூட்டு போட்டுக்கலாம், வழியெல்லாம் அதில் தான் இருக்குது, அதனால் கிரிமியாவும் ஈஸியாக போய்க்கலாம். வழித்தடத்தை ஏற்படுத்த தான் முதல்லேருந்து அவர் பேசிகிட்டு இருந்தார். 2018 நிறைய ரஷ்யர்களை கொண்டிருக்காங்க, நிறைய ரஷ்யர்களை கொண்டிருக்காங்க, அதேமாதிரி கையை கட்டி போட்டிருக்கான், நிறைய சித்திரவதை பண்ணியிருக்கான் அந்த அசோ பட்டாலியன், அதுக்கு தான் இப்போ தண்டனை கொடுத்துட்ருக்காரு. இப்போ பாருங்கள், ஒரு பெரிய
இரும்பு தொழிற்சாலை, அதுக்குள்ள எல்லாம் மறைஞ்சிக்கிட்டு அங்கேயிருந்து அடிச்சுட்டு இருந்தான். ஒரு ஈ கூட வெளியில உயிரோட வரக்கூடாது, போட்டு தள்ளுங்கடான்ட்டார். ஒரு ஈ கூட வெளியில வரக்கூடாது, ஃபுல்லா அடிக்கிறாங்க. ஆனா இந்த ஜெலன்ஸ்கி பொறுத்த வரைக்கும் நல்லா தெரிஞ்சுங்க ஃப்ரெண்ட்ஸ், யூதர். யூதர்னால இஸ்ரேல் மறைமுக சப்போர்ட் பண்றான். எப்படின்னா, மறைமுக சப்போர்ட்னா ரஷ்ய அதிபரை பகைச்சிக்க முடியாது. ஏன்னா ரஷ்ய அதிபரை பகைச்சிக்கிட்டா அவன் பைபிள், யூதருடைய பைபிளில் சொல்லியிருக்கான் இதே மாதிரி ரஷ்யாவால் தான் இந்த இஸ்ரேலுங்கிற நகரமே அழியின்னு. அதனால் ரஷ்ய அதிபரை பகைச்சிக்க மாட்டான். சைடில் இவன் இருக்கான் யூதர், இவனுக்கு ஆயுதங்கள் யாரும் அமெரிக்கா உட்பட சொல்லியிருக்கான் ஆயுதங்கள் அசோக் பட்டேலினுக்கு கொடுக்கூடாதுன்னு. ஆனால் இஸ்ரேலுடைய ஆயுதங்கள் துப்பாக்கிகள் எல்லாம் அசோக் பட்டேலின் கைக்கு வந்து, எப்படி வந்தது, அசோக் பட்டேலின் கையில் வந்துடுச்சு எல்லாமே, துப்பாக்கி எல்லாமே வந்துடுச்சு. இப்பையும் அவனுங்க அதை வச்சு அடிக்கிறானுங்க. ஆனால் அடுத்ததாக ஒன்று இப்போ சொல்லியிருக்க, அடுத்தது பாருங்க, நேட்டோ நாடுகள் வந்து அமெரிக்காவுடைய ஆயுதத்தளம் தான் சொல்லணும். ஆயுதத்தளம் ரஷ்யாவை அடிக்கிறதுக்கு ஒரு ஆயுதத்தளம் தான் நேட்டோ 27 நாடுகளுமே. அதனால் அடுத்தது என்ன சொல்லியிருக்காருன்னா, யாரெல்லாம் ஆயுதம் கொடுக்குறீங்களோ அவங்களுக்கு வரலாறு காணாத அழிவு சந்திக்க நேரிடும்னு சொன்னார். ஆனால் அதெல்லாம் யாரும் கேட்கல. ஆனால் இந்த இப்போ ஒரு ஏவுகணை, சாத்தான் 2 அப்படிங்கிற ஒரு ஏவுகணையை கண்டுபிடிச்சிட்டார். 36 மீட்டர் தான் நீளம். அது தலையில் அந்த முடி நட்டுக்கிட்டு இருக்கிற மாதிரி பண்ணியிருக்கார். முடி நட்டுக்கிட்டு இருக்க மாதிரி அந்த முடியை சுற்றி 13 அணுகுண்டு, நல்லா தெரிஞ்சுக்கணும், 13 அணுகுண்டு, 10 அணுகுண்டு ஸ்ட்ராங், 3 லைட், டீல வந்து ஸ்ட்ராங் லைட் மாரி வச்சுருக்காரு. 10 அணுகுண்டு ஸ்ட்ராங், இது எப்படி பவர்னா, நல்லா தெரிஞ்சுங்க, ஜப்பானில் போட்டாங்கல்ல அமெரிக்கக்காரன், நாகசாகி ஹீரோஷிமாவில் போட்டான், 4% பவருக்கே தாங்கலை. இது ஒவ்வொரு அணுகுண்டும் 400%. இது உலகத்தையே 2 மணி நேரத்தில் சுற்றி வருங்கிறார். உலகத்தையே மிரட்டுறதுக்கு இல்லை இது, எல்லாம் நினைக்கிறாங்க மிரட்டுறதுக்கு இல்லை, கடைசி ஆயுதமாக அதை எடுக்க தான் போகிறாங்க. நீங்கள் வந்து ஒரேடியாக ஐரோப்பிய ஒன்றியம் அதேமாரி நேட்டோ நாடுகள் ஃபுல்லாக ஆயுதங்களை கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா அவனை வந்து சீக்கிரத்தில் விழ வைக்க முடியல. இது அவன் பங்காளி நாட்டுக்குள்ளே சண்டை. நீங்கள் உள்ளே பூந்து ஆயுதங்களை கொடுத்து பணத்தை கொடுத்து ரஷ்யாவுக்கு ஆப்போசிட் பண்ணி அவரையும் பொருளாதார தடையில் வீழ்த்தி நாடியும் கீழே, ஆனால் ரஷ்யாவை ஒரு நாளும் கீழே தள்ள முடியாது. இன்னும் 1 வருஷத்துக்கு, அன்னைக்கு சொன்னேன், 1 வருஷத்துக்கு நின்று போரிடுவாங்க. முக்கியமாக அவங்கள்ட்ட இருக்குது சார், ஆயில் அவங்க கையில் இருக்குது, கோதுமை அவங்க கையில் இருக்குது, கேஸ் அவங்க கையில் இருக்குது, பணப்பயிர்கள் பூரா, பணமாக சம்பாதிக்கிற ஐட்டங்கள் பூரா அவங்கக்கிட்ட இருக்குது. ஐரோப்பிய ஒன்றியம் இதை நேர்த்தி பாருங்கள், பிரிட்டன் பொருளாதாரம் கீழே விழுந்துருச்சுங்கிறான், மணி டாலர்ஸ் எல்லாமே வணிகர்கள்லாம் புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா எல்லாமே இவங்க கையில் இருக்குது. இதை ஸ்டாப் பண்ணால் ஒன்றுமே பண்ண முடியாது, எல்லாமே 2x ஆயிரும். 2x ஆனால் மக்களால் வாழ முடியாது, எல்லா விலைவாசி ஏறிடும். அதனால் அவர் அன்னைக்கே சொல்லிட்டார், நீங்கள் எங்களுக்கு தடை மேலே தடையாக போட்டிங்கன்னா ஐரோப்பிய யூனியன் பஞ்சத்தில் படும் மோசமான நிலைமைக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டார். அதான் இப்போ நடந்துட்டுருக்கு சார். ஒன்று ஒன்று அவர் பிளான் பண்ணி தான் போயிட்டுருக்கார் சார், பிளான் பண்ணி தான் செஞ்சிட்ருக்கார். இன்னை வரைக்கும் பிளான் சக்ஸஸ் ஆகிட்டே இருக்கு. எல்லோரும் பேட்டி எடுக்கிறப்ப, ஆமாம் என்னுடைய பிளானிங்கில் எந்த மாற்றமும் கிடையாது, மரிய போல கை போட்டுருவோம்னு சொன்னால் அடுத்தது வந்து லீவு நகரையும் கைப்பற்றிடுவார், அதில் எந்த மாற்றமும் கிடையாது. ஒன்று ஒன்றா அடித்து இந்த நியூ நாஜிக்கலால் வந்த விலை தான், நியூ நாஜிக்கலால் வந்த விளைவு தான் இந்ததுக்கு காரணம். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, இந்தியாவுக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு நிலைமை. அதனையும் கூப்பிட்டு அமெரிக்கக்காரன் இந்தியாவையும் மிரட்டி பார்க்குறான், நீ என்ன என்ன ரொம்ப அதிகமாக வாங்குற அப்படின்னு. ஜெய்சங்கர் சூப்பரான ஆள், என்ன சொன்னார் தெரியுமா, ஐரோப்பிய யூனியன் ஒரு நாளைக்கு அரை நேரம் வாங்குகிற எண்ணெயை தான் நாங்கள் 1 வருஷத்துக்கு வாங்குகிறோம், அரை நாள் வாங்குறது தான். அதனால் நீ எங்களை கட்டுப்படுத்தக்கூடாது, எங்கள் நாட்டு மக்களுடைய நலன் தான் எங்களுக்கு முக்கியம், எங்கள் நாட்டு மக்களுடைய நலன் தான் முக்கியம், எங்கே கம்மியாக கிடைக்கும் அங்கே தான் வாங்குவோம், அது வியாபாரம் தானே. இப்போது முதல்ல 1.2 இந்தியா இறக்குமதி பண்ணிச்சு, இப்போ 2x ஏற்றிடுச்சு ஆயில்லாம் இம்போர்ட் பண்ணுறது, ரஷ்யா கொடுக்குறன்ட்டான், அது மலிவு விலை, மலிவு விலையில் தான் வாங்க முடியும், $120 $100 நமக்கு $75 இல்லை $60 அப்படி, கிட்டத்தட்ட ஒரு $40 $30 கம்மியாக கொடுக்குறாங்க இந்தியாவுக்கு, அதனால் பெனிஃபிட்ஸ் தான். ஆனால் இந்தியாவும் ரஷ்யாவும் நெருங்கிய நண்பர்கள், அதில் எந்த மாற்றமும் கிடையாது, இது எந்த காலத்துலையும் யாராலையும் பிரிக்கவும் முடியாது. இப்போ சைனாக்காரன் உள்ள வந்துட்டான், ரஷ்யாவுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்கா, ஏன்னா இவனுங்க எல்லாம் ஒரு குரூப்பாக இருந்து ஆயுதங்களை வச்சு அடித்து ரஷ்யாங்கிற ஒரு வல்லரசை காலி பண்ணு நினைக்கலாம், அது எந்த காலத்தையும் நடக்காது. ஏன்னா ரஷ்யா நமக்கு 1952 நமக்கு உதவி பண்ணியிருக்குது,
அதனால அன்னையிலேருந்து இன்னைய வரைக்கும் ரஷ்யா இந்தியாவுக்கு ஒரு உற்றுயிர் துணைவனாக தான் இருக்கார். எல்லா நேரத்திலையும் பார்த்துங்க, மற்றவங்களுக்கெல்லாம் எல்லாம் பண்ணுவாங்க, ஆனால் ரஷ்யா வந்து இந்தியா கூட எந்த இதுவுமே வச்சதில்லை. சைனாக்காரனாவது அப்பப்போ பண்ணுவான், ரஷ்யா எந்த காலத்திலும் எதுவுமே பண்ணதே கிடையாது. நமக்கு வந்து ஆயுத ஏற்றுமதியாக இருக்கட்டும், கோதுமையாக இருக்கட்டும், நம்ம என்ன இது பண்ணாலுமே நமக்கு வந்து கொடுத்துட்டே தான் இருந்தாங்க ரஷ்யா. அதேமாதிரி புடின் அதை பிரதமர் ரெண்டு பேரும், பிரதமர் மோடி ரெண்டு பேருக்கும் நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்லாம் இருக்குது. எந்த காலத்திலையும் விட்டுற மாட்டாங்க, ஆனால் இந்தியாவை யாராலையும் மிரட்டவும் முடியாது. மிரட்டி பார்த்தாரு ஜோ பைடன், ஒன்றும் பார்க்க நடக்கலை. எங்கிட்டயே ஆயில் இருக்குது, கேஸ் இருக்குது, எங்கிட்டயே வாங்கிக்கிங்க அப்படின்னு அதெல்லாம் இவங்க ஓரம் தள்ளிட்டாங்க. அதனால் இந்தியாவுக்கு இப்போ ரொம்ப ஒரு பெனிஃபிட்டு, அதை இந்தியா டைரெக்டாக பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு இப்போ ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. அதான் இன்றைய நிலவரம், டைரெக்டாக பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இந்த அணுகுண்டை புடின் சொன்னது பொருத்தி போட்டால் அடுத்தது ஃப்ரான்ஸுங்கிற ஒரு நாடே இல்லாமல் போயிருன்ட்டு போட்டாச்சுன்னா இது ரேடாரில் மாட்டாது, எந்த எதிர்ப்பு ஏவுகணையாலும் ஒன்றும் பண்ண முடியாது. அது தானாக தப்பிச்சு போய் எங்கே குறி வச்சாங்களோ அந்த இடத்துல கரெக்டாக போய் விழுந்துடும், விழுந்து அந்த நாடு அம்பேல் அவ்வளோதான், க்ளோஸ். இது இப்படி ஒன்று இருக்குதுன்னு 2018 புடின் சொன்னார். அப்போ அமெரிக்கா அங்கே அவர்கிட்ட அப்படியெல்லாம் அதெல்லாம் ரெடி பண்ண முடியாதுங்க, அதுக்கெல்லாம் ஒன்றும் சாத்தியமே இல்லை, அதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவுன்ட்டானுங்க. சும்மா சொல்கிறாரு புடின் அப்படின்னு. ஆனால் இன்றைக்கி பரிசோதனை பண்ணதுக்கு அப்புறம் தான் பயப்படுறானுங்க. எல்லாருக்கும் ஒரு நடுக்கம் இருக்குது. ஆமாம், அவரே சொல்லிட்டார். இது இப்போ பின்லாந்தும் அடுத்து வந்து ஸ்வீடன், ரெண்டு பேரும் பாருங்கள், அவன் போய் அதில் நேட்டோவில் இணையணுங்கிறான். அப்போ வெளியுறவுத்துறை அமைச்சர் ரஷ்யா லாரோ சொல்லிட்டார், நீ ரெண்டு பேரும் இணைங்க, நாங்கள் அணுகுண்டை பொறுத்துகிற மாதிரி தான் இருக்கும் உங்கள் நாட்டை பார்த்து. ஆமாம், பயங்கர அச்சுறுத்தல் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா கடைசி நேரம் அணுகுண்டு தான் பாயும். அவர் முதல்லேருந்தே அது ஸ்கெட்ச் போட்டு தான் வச்சுருக்காரு. அதான் சொல்கிறாரு, போட்டான்னா ஃப்ரான்ஸுங்கிற நாடே எல்லாம் போயிடும். 400% அதிகம், அது 4%, இது 400% பவர் போட்ட பூமியுமே அதுந்துடும். நாடு நல்லபடியாக இருக்கணும், மக்கள் சுபிட்சமாக இருக்கணும், இன்னும் உலகம் நல்லா இருக்கணும்னா அமெரிக்கக்காரன் கொஞ்சம் அடிபணிஞ்சு போனால் மட்டும்தான், இந்த உலகம் வந்து உருப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லைன்னா அளவுக்கு மீறி கோபத்தை ஏற்படுத்தினா குண்டுகளை போட்டார்னா ஒன்றுமே பண்ண முடியாது. ஏன்னா இந்த போரை வந்து ஐரோப்பிய ஒன்றியம், நேட்டோ யாராவது முடிக்க ட்ரை பண்ணாலும் அமெரிக்கா முடிக்க ட்ரை பண்ணுறதில்ல. பிரிட்டன் கொடுத்துட்டே இருக்கான் ஆயுதம், பணமும் கொடுத்துருக்கான், பணமும் ஆயுதம் கொடுத்துட்டே தான் அவன் போர் பண்ணிகிட்டே தான் இருப்பான். அவனை எதுலேயாவது அவனை பிளாக் பண்ணாதான் அவன் போர் செய்யாமல் வந்து பணிவாக போய் அவன்கிட்ட போய் உட்காந்து பேச முடியும், ரஷ்ய அதிபர்கிட்ட பேச முடியும். அது நீங்கள் சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்கனால மக்கள் தான் அழியிறான், நீங்களாம் எஸ்கேப் ஆயிடுவீங்க. பொதுமக்கள் பூரா 50 லட்சம் பேர் அகதியாக போயிட்டான், உக்ரைன்லேருந்து 50 லட்சம் பேர் அகதியாக போயிட்டான். யாரால? இந்த அசோவ் பட்டாலியன். இவன் பண்ண ஒரே காரணத்துக்காக தான் இந்த போரே நடந்துட்டுருக்குது. அடுத்தது இப்போ ஜெலன்ஸ்கி மாட்டினானா அவ்வளோதான், தூக்கு தண்டனை புடின் கொடுக்குறாரா இல்லை நேராக ஷூட் பண்ணுறாரா தெரியல. கடைசி அவன் உயிரும் பலி போயிடும், அதில் எந்த மாற்றமும் கிடையாது. அவன் தேசப்பற்று அந்தப்பற்று உலகத்திலே அமைதிக்காக போராடினார், எதுவுமே ஜெயிக்காது. இத்தனை மக்களை கொலை பண்ணிட்டாங்க, இத்தனை மக்கள் கொலையாவதுக்கு நீ ஒரு காரணமாக இருந்திருக்க, உனக்கு இருப்ப எப்படி அமைதி நோபல் பரிசு கொடுக்க முடியும்? அமெரிக்கக்காரர் என்ன வச்சாலும் எந்த பரிசாக அதில் டம்மி, ஒன்றும் நடக்காது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு இதில் அப்டேட்டில் நம்ம சந்திக்கலாம். இன்றைய நிலவரம் மரியப்போல் ரஷ்யா கண்ட்ரோலுக்கு வந்தாச்சு. மரியப்போல் ஃபுல்லாக ரஷ்யா கண்ட்ரோலுக்கு வந்துருச்சு. செர்பியாங்கிற அணுகுலையும் இப்போ டேக் ஓவர் பண்ண போகிறாங்க. இன்றைக்கி அதனுடைய ஸ்டெப்பு எடுத்துகிட்ருக்கார் புடின். செர்பியாங்கிற அணுகுலையும் டேக் ஓவர் பண்ண போகிறாங்க. இன்னும் அது என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. கூடிய சீக்கிரம் இந்த போருக்கு முற்றுப்புள்ளி வைக்கலைன்னா உலகத்துக்கே ஆபத்து வரும் அப்படிங்கிறதான் எங்களுடைய கருத்து. ஓகே, நன்றி, வணக்கம்.